கட்டண உயர்வு திரும்ப பண்ணணும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, முதல் நாளே சொல்லியிருக்கோம், உதய்மின் திட்டத்தில் அதிமுகவின் சுப்ரீமோவாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர் இருக்கும் வரை உதய்மின் திட்டத்தில் கையொப்பமிடவில்லை. அவர் காலமான பிறகு மின்திட்டத்தில் உதய் மின்திட்டத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இந்த உதய் மின்திட்டத்தில் கையொப்பமிட்டதனால் அதிகாரங்கள் அனைத்தும் ஒன்றிய அரசிற்கு சென்றுவிட்டன. ஒரு கடன் வாங்க முடியாது, இந்த டாரிஃப் நிர்ணயிப்பது கூட ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில் அழுத்தத்தின் பேரில் தான் இப்பொழுது இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கு. இருந்த போதிலும் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துடைய கோரிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ராம்சாம் கொலை வழக்கில் கூட வந்து ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு, அது நடவடிக்கை நடந்திருக்கு. திருநெல்வேலியில் உங்கள் கட்சியோட ஒரு ஜெயக்குமார் கொலை வழக்கில் வந்து இன்னும் விசாரணை மட்டும் நடந்துகிட்டே இருக்கு, யாரும் கைது பண்ண மாதிரி இல்லை. அதாவது நமக்கு என்னென்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறை மீது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கண்டுபிடிக்காத முடியாத வழக்குகளை கண்டுபிடித்தவர்கள். அதே நேரத்தில் புலன் விசாரணையில் நாம் தலையிடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எந்த கோணத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆகவே சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறார்கள், வெகு விரைவில் உண்மை வெளியில் வரும். தமிழக ஆளுநர் வந்து இப்போ அமித்ஷாவை சந்தித்து இந்தியா பாதுகாப்பு சம்பந்தமாக பேசுனதாக சொல்லி ட்விட் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் வந்து பாதுகாப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல ஆளுநர் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட சந்தித்து குஜராத்தில் இருந்து போதைப்பொருள் வருவதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு குஜராத்திலிருந்து தான் போதைப் பொருட்கள்லாம் வருது. இந்த போதைப் பொருட்களை தடுத்துனாவே எல்லா குற்றங்களும் குறைஞ்சிரும். பிரச்சனை எங்கே? குஜராத்தில் வந்து போதைப்பொருள் தொழிற்சாலையை பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்து துறைமுகம் காண்லா துறைமுகம், முந்த்ரா துறைமுகம்னு அதானியோட துறைமுகத்திலிருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்துக்கு வந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்றது தான் செய்தி. மாண்பு முதலமைச்சரை பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வேண்டும். சசிகலா வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, ஏடிஎம்கே ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை, ஒன்றிணைப்பதும் ஒன்று இணையாமல் இருப்பதும். அதில் நாம் கருத்து சொல்கிறது கொண்டே இல்லை. தமிழகத்தில் வந்து தலித் மக்கள் தலைவர்களுக்கு ஃபுல்லாமே வந்து பாதுகாப்பு கம்மியாக இருக்குது, தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வராங்க, இதை வந்து பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அக்வால் சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமாக இந்தியா முழுவதும் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி வந்த பிறகு தலித்துகள் சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆயுதங்களாலும் மட்டுமில்லை, சொற்களாலும் தாக்கப்படுகிறார்கள். இது பாஜக ஆட்சி வந்த பிறகு தான் இது இருக்குது. யாரையும் விட்டு வைப்பதில்லை, எல்லாரையும் கடித்து குதறுவது, யாரை எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. ஓய்வு பெற்ற நீதி அரசரை கூட இன்றைக்கி அண்ணாமலை வந்து நேற்று இதெல்லாம் பேசியிருக்கார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை. அவர்கள் வந்த வழியில் எப்படியோ அப்படி தான் பேசுகிறாங்க. வெறுப்பு அரசியல், எல்லாரையும் தாக்குவது. இப்போ பாஜக தலைவர் யாரை தாக்குன்னு சொல்லுங்கள் பாப்போம். யாரையாவது இவரை விட்டு வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள். தோழமை கட்சிகளையும் விடுறதில்லை, எதிர்கட்சிகளையும் விடுறதில்லை, ஆட்சியாளர்களையும் விடுறதில்லை, எல்லாரையும் பேசுகிறாருனா இது என்ன ஒரு பொது வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கூட கேட்குறீங்க. சசிகலா அம்மாவை பற்றி கேட்டால் சசிகலா அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எங்ககிட்ட ஒன்றையும் விடையோ காரணமோ இல்லை. நாங்கள் எதுக்கு அவங்கள பற்றி பேசணும்? அது அவருடைய கட்சி பிரச்சனை. ஆனால் இவர் எல்லாத்துலேயும் மூக்க நுழைப்பார். இப்போ எங்களுக்கும் சவார்கருக்கும் வந்து கொள்கை ரீதியான பிரச்சனை, எங்களுக்கும் கோட்சேக்கும் கொள்கை ரீதியான பிரச்சனை. என்ன நடந்தது நாங்கள் சொல்லுவோம், ஆனால் கோட்சேவுடைய குடும்பத்தை, கோட்சேவுடைய தாயை, கோட்சேவுடைய மனைவியை இதுவரை யாரையோ தாக்கியிருக்காங்களா? சவார்காருடைய மனைவியை, சவார்காருடைய தாயை யாரெல்லாம் தாக்கியிருக்காங்களா? இதுதான் காங்கிரஸுடைய நாகரிகம். ஆனால் இவர் அப்படி கிடையாது, எல்லாரையும் இறந்து போன அம்மையார் ஜெயலலிதாவை தாக்குவார். பெண்களும் கிடையாது, முதியவர்களும் கிடையாது, ஓய்வு பெற்ற நீதி அரசையும் விட்டு வைப்பது வெறுப்பு அரசியல்ன்றது. இந்த வெறுப்பு அரசியலை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அவர், நம்மளாம் ரசிச்சுட்டே இருக்கணும் அதை. தேங்க்யூ. காவிரி விவகாரத்தில் தொடர்ந்து திமுக அரசு நாடகம் ஆடிக்கிட்டு. காவிரி பிரச்சனையில் ஏற்கனவே 2007 ஆம் ஆண்டு 2018 ஆம் ஆண்டு நல்ல தீர்ப்புகள், காவிரி மேலாண்மை வாரியம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை, காவிரி தண்ணீரை கொடுக்க வேண்டியது கர்நாடகாவுடைய கடமை. மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு, உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கர்நாடக அரசு அதை மறுக்கிறது என்றால் அதை யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி வாங்கி தரணும்? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையிலிருந்து மீறிட முடியாது. ஒரு உச்சநீதிமன்றத்தை அமல்படுத்த உள்ள ஒரு மாநிலம் என்றால்
ஒன்றிய அரசு தலையிட வேண்டியது. பிரதமர் தான் தலையிட்டார். பிரதமர் தலையிட்டுதான் இவர்களுக்கு எல்லா தீர்ப்பும் வந்திருக்கிறது. இவருடைய உரிமை அதை தாருங்கள் சொல்லணும். அழுத்தம் கொடுக்க வேண்டியது மோடியுடைய கடமை.